அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் நமது தமிழ் புலிகள் அத்தனை பேருக்கும், நமது இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கும் அத்தனை நிர்வாகிகள் சார்பாகவும், நம்மை எல்லாம் மென்மேலும் ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த இந்த இனத்தை மீண்டும் தலை தூக்கி மக்கள் எல்லாம் போற்றும்படியாக இந்த தமிழனுடைய வீரத்தை பறைசாற்றும் அளவிலே மகாதுரை மதுரைவீரனுடைய உருவிலே இன்றைக்கு இந்த கலியுக மதுரைவீரன் இன்னும் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இன்னும் நாகை திருவள்ளுவன் ஐயா அவர்கள் அவதாரம் எடுத்திருக்கிறார். அருந்தது இனத்திலே மதுரைவீரன் என்பவன் ஆக சிறந்த வீரன். ஆனா அந்த மதுரைவீரனுடைய வரலாற்றை தலைகீழாக சரித்திரத்தை திரித்து வேறு விதமாக காசிமா நகருக்கும் ஆண்டு வந்த காசிராஜனுக்கு சென்மவள்ளிக்கும் பிறந்தார்கள் என்று பொய்யான ஒரு வரலாற்றை உலக மக்கள் பறைசாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருந்ததி குலத்தினுடைய சின்னானுக்கும் அருந்ததி பெண் செல்லாத்திக்கும் பிள்ளையாக பிறந்தவன் தான் இந்த முத்துவீரன். இந்த உண்மையான வரலாற்றை அருந்ததி இனம் எங்கே தலை தீக்கி விடுமோ, அருந்ததி இனத்தார் எங்கே கண் விழித்து அண்ணவர்கள் அறிவு வளர்ந்து விடுமோ என்று அவையெல்லாம் அடியோடு அழிய வேண்டும், யாருக்கும் தெரியாமல் அதை நாம் மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லி சில சுயநலக்கார கும்பல்கள் இந்த அருந்ததியினுடைய பிறத்தில் பிறந்த இந்த வீரனுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் வெடிக்கு இந்த பொய்யான வரலாறு இனிமேல் வெடிக்கு நிலைக்காது. அதற்கு சாட்சி இங்கே அமர்ந்திருக்கும் இந்த பெருத்த மக்கள் அலைகள், அலைபோல் கூடியிருக்கின்ற மக்கள் கூட்டம், இதுவே சாட்சி. மகாதுரை மதுரை வீரன் அருந்ததி குலத்தில் பிறந்த இந்த வீரன் மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் இப்பொழுது மீண்டும் அவதரித்திருக்கிறார். நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு வருகின்ற நாகை ஐயா திருவள்ளுவன் அவருடைய உருவத்திலே அதனால் இனிமேல் கவலை கொள்ள வேண்டாம். நம் அருந்ததி இனத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் ஒரு மனதாக ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதுபோல எல்லோரும் ஒரு மனதாக இருந்து இனிமேல் வடிக்கு நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் முன்பே நாம் ஆட்சி செய்து காட்ட வேண்டும். ஆண்டு காலம் காலம் ஆயிரம் கால வருஷ காலமாக நம்மை அடிமைப்படுத்திய அத்தனை பேருடைய முன்பதாக நாம் அடிமைப்பட்ட பிறந்தவர்கள் அல்ல, ஆட்சி செய்ய பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் தான் எடுத்து காட்ட வேண்டும். அதனாலே மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நமது தமிழ் புலிகள் கட்சியுடைய தலைவர் இன்னும் மாண்புமிகு இன்னும் ஐயா நாகை திருவள்ளுவன் அவர்கள் அன்னவருக்கு அத்தனை பேரும் ஒரு மனதாக இருந்து பக்கத்துறையாக இருந்து நம் இனத்தையே தூக்கி தலை நிமிர வைக்கக்கூடிய தங்க தலைவன் அன்னவருக்கு துணையாக இருந்து இங்கே வந்திருக்கும் மக்கள் கூட்டமே இதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்னும் நிகழ்ச்சி பின்னதாக இருக்கிறது.